عليكم ورحمة الله وبركاته. نبي هلام يدو عندك اليوم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وما تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد أهل التكور أهل بلقاي அவனியிலே அவதரித்து அந்நிலா மீது அன்பு கொள்வோம் எனும் அருமருந்தனில் அகமையில உரைக்க வந்தேன். அனைவரும் சேமடிப்பீர். இப்பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகநாயன் மனித குலத்துக்கு நேர் வழிகாட்டியாக அனுப்பி வைத்த இறுதி தூதரே என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், பூ உலகத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கை கொடுத்து கொண்டு கலிநடனம் புரிய வானவர்களின் பாராட்டும் தரணியின் தாளாட்டும் சங்கமித்து சோபனம் பாடும் சுந்தர தருணமதி கிறிஸ்துக்கு பின் 571 ரபியுல் அவ்வல் எனும் வசந்தமய மாதத்தில் அப்துல்லா ஆமினா தம்பதியருக்கு தவப்புதல்வராக எம் அருட்பெரும் ஜோதி கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்தார்கள். அன்பின் சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாரா மந்திர கல்மாவின் யார்த்தம் என்ன? வல்லல்லாஹ் மாத்திரம் வணக்கத்துக்குரியவன் எம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அவனின் திரு தூதர் நபி சுவாசங்கள் உம்மத்துக்கள் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே பணித புனித யார் சகோதரர்களே? சத்தியசீல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. என் பெரிய உறவுகளே, நபியின் முன் மாதிரியில் வாழ வேண்டும் என்றால் நாம் யார் மீது அன்பு வைக்க வேண்டும் சொல்லுங்கள் சகோதரர்களே? பணத்தால், பட்டத்தால், அறிவால், ஆற்றலால் இவ்வுலகில் வீரனல் என்று சாதனை படித்தோர் மீது அன்பு வைக்க வேண்டும். இல்லை இல்லை, எம் சன்மார்க்கம் போதகர் காரணிய சீலர் மீது என்றால் யாரால் மாற்று கருத்து கூற முடியும்? உள்ளத்தை தொட்டு கேளுங்கள். இனிய இஸ்லாமிய உறவுகளே, ஈமான் பூரணத்துவம் அடைவதற்கு நபியின் சொல் செயல் அங்கீகாரம் என்பது பின்பற்ற வேண்டும். உயிரை விட உயர்வாக நேசிக்க வேண்டியது எம் ஹாத்தமுன் நபியையே. அந்நபியு அவுலா பில் முஅ்மினீன மின் அன்ஃபுஸிஹிம், நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களது உயிரை விட நபியே மிக்க மேலானவர் ஆவார் என்று அல்குர்ஆன் அறிக்கூவதை சிந்திக்கவில்லையா? அன்பு, பண்பு, பணிவு, உண்மை, பொறுமை, நம்பிக்கை, நாணயம் போன்ற அத்தனை நற்பண்புகளுக்கும் உதாரண பூசலாக திகழ்ந்த எம் பெருமானார் அவர்கள் திருவாய் மலர்ந்ததை மறந்துவிட்டோமா? கேளுங்கள். லா யுஅ்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். உங்களில் ஒருவர் தனது பெற்றோர், பிள்ளைகள் மற்றும் மூணு மனித சமூகத்தையும் விட என்னை அதிகமாக நேசிக்காதவரை உண்மை முஹ்மினா முடியாது. இது ஒன்றே போதாதா? எமக்கு இந்த நபிவாக்கு போதிப்பது என்ன? உயிரை துச்சமென மதித்து தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அனைவரையும் விட மேலாக அன்பு வைக்க வேண்டியது எம் அண்ணன் நபி மீதே. என் பெரிய உறவுகளே, கண்ணீரும் செந்நீரும் சொட்ட சொட்ட களம் வந்து போராடி இஸ்லாத்தை வளர்க்க எவ்வளவு துன்பப்பட்டார்கள். கொலை செய்து விடவே முயற்சித்தார்கள் அந்த பொல்லா காஃபிர்கள். உள்ளம் உருகவில்லையா? கண்கள் பொங்கவில்லையா? உடல்களை மலி மலியாக மோதியும் ஓர் இதை கொள்கை பிரச்சாரத்தை கைவிட்டார்களா? இல்லை. அன்பர்களே, மனிதர்கள் மாணிக்கம் மாநகரத்தில் ஹம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்து அவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும். மேலும் அல்குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், இன்னும் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவளும் நிகழ்ச்சி அன்புடையவனுமாவான். இதனை ஏன் விளங்க மறந்தோம்? என் மறக்கடிக்கப்பட்டன. இனி இஸ்லாமிய உறவுகளே, வெறுமனே வாழ்ப்பீச்சில் புகழாரம் சூடுவதல்ல, மாறாக வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் நபி காட்டிய வழிமுறை வரிணமிக்க வேண்டும். என் புதிய உறவுகளே, பெண் சமூகத்துக்கு பெருமையில் தரும் பெருமானார் ஆனால் இதையாக பிறந்து அனாதையாக வளர்ந்து அனாதைகளை அரவணைத்தார்கள் அருமை நபி அவர்கள். வறுமை எமக்கு பெருமை என வாழ்ந்து ஏழைகளின் தோழனாக மிளர்ந்தாரே, தியாகச்சும் உலாக திகழ்ந்தாரே. எதற்காக? அஷ்ப இன்பங்களுக்காகவா? பொன்னையும் பொருளையும் அடையவா? பட்ட பதிகளை அடையவா? இல்லை, சத்திய இஸ்லாத்துக்காகவே. என் பெரிய உறவுகளே, பெரும் சவால்கள் தன் சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த இக்காலகட்டத்தில் பொறுமையிட நபி வழியை பின்பற்றி இருளோக இதற்ற பெருவமாக நம் வழி நபி வழி அவ்வழியே நேர்வழி. அன்பு கொள்வோம் நபி மீது, அருள் பெறுவோம் அல்லாஹ்விடம். வஸ்ஸலாம்.